உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது அப்படின்னு தேவன் சொல்றாங்க. ஓகேங்களாங்க, யாரு கண்களுக்கும் முன்பாகவும் எனக்கு இரக்கம் கிடைக்கல அப்படின்னு கவலைப்படுறீங்களா? தேவன் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு இரக்கம் கிடைக்குது. யாருக்கும் என்னை பிடிக்காது, யாரும் என்னை விரும்ப மாட்டாங்க, எனக்குன்னு எது செய்தர மாட்டாங்கன்னு கவலைப்படுறீங்களா? தேவன் கண்களில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்குது. ஓகேங்களா, குடும்பம் எனக்காக இரக்கம் செய்யலை, இந்த சமுதாயம் எனக்காக இரக்கம் செய்யலை அப்படின்றீங்களா? இயேசுவுக்கு உங்களை நல்லா தெரியும், அவர் அறிந்திருக்கிறார், உங்கள் பெயர் தெரியும், அவர் உங்களுக்கு இரக்கம் செய்கிறாருங்க. ஓகேங்களா, அவர் உங்களுக்காக இரக்கம் செய்கிறாரு. ஓகேங்களா, அதனால உங்களுக்கு இன்னைக்கு இரக்கம் கிடைக்குது. இதெல்லாம் இந்த வேலைலாம் எனக்கு வந்து நடக்கணும், அதெல்லாம் செய்து தருவாரா அப்படின்னு கவலைப்படுறீங்களே, இதெல்லாம் எனக்கு வந்து செய்து தருவாரா, இதெல்லாம் மற்றவங்க எனக்கு செய்து தரல, இதெல்லாம் அவர் செய்து தருவாரா? கண்டிப்பாக செய்து தருவாருங்க. அவரோட புது முகம் கிடையாது, உங்கள் பெயர் தெரியும், உங்களை நல்லா அறிஞ்சிருக்காரு, அதனால் அவர் செய்து தருவார், அவர் கண்களில் உங்களுக்கு தயவு கிடைச்சிருச்சு. ஓகேங்களாங்க, அதுதான் சொல்கிறாரு. எல்லாராலையும் நான் வெறுக்கப்படுகிறேன், எல்லாராலையும் நான் புறக்கணிக்கப்படுகிறேன் அப்படின்னு கவலைப்படுறீங்களா? இல்லை, தேவன் கைவிடலை, அவருக்கு உங்களை தெரியும், உங்களை நல்லா அறிஞ்சு வச்சுருக்காரு, அவர் கண்களில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்குது. ஓகேங்களா, நீங்கள் பத்திமையை பாருங்களேன், ரோட்டில் போட்டு வச்சுருந்துச்சு அந்த குடும்பம், அந்த குடும்பம் வந்து அவனுக்கு இரக்கம் செய்யலை, ரோட்டில் போட்டுருச்சு. கண்ணு தெரியாத பையன் தெரியும், ஏன் ரோட்டில் போடணும்? அவனை வீட்டில் வச்சுருக்கலாம்ல, அவனை பிச்சைக்காரனாக ஆக்கிச்சு, அவனை எட்டி கூட பார்க்கல. அப்போ அவன் என்ன நினச்சானா, என் குடும்பமே எனக்கு இரக்கம் பார்க்கல, அப்போ எப்படி இந்த சமுதாயம் எனக்கு இரக்கம் பார்க்கும், நான் எப்படி மற்றவங்க கிட்ட போய் இரக்கத்தை கேட்குறது? கண்டிப்பாக நினச்சி பார்த்துருப்பான்ல. ஆனால் தேவன் ஏசு என்ன பண்ணார், அவனுக்கு இறங்கினார். அவன் என்ன நினச்சான், எனக்கு கண்ணு தெரியணும்னு அப்படி தான் நினச்சான். ஏசு அவனுக்கு இரண்டு கண்களை கொடுத்தார். நீங்கள் நினைக்கிறீங்களே, நான் எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டேன், வெறுக்கப்பட்டேன், யாரும் எனக்கு இது செய்தர மாட்டாங்க, என் குடும்பத்தினர் எனக்கு இரக்கம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு கவலைப்படுறீங்களா? தேவன் ஏசப்பா உங்களுக்கு இன்னைக்கு செய்து தருவார். இந்த உலகம் என் மேலே கொஞ்சம் கூட இரக்கம் பட மாட்டேங்குது, கவலைப்படுறீங்களா, கண்ணீர் வடிக்கிறீங்களா? நான் எல்லாராலையும் அதாவது என்னை வந்து எல்லாரும் வெறுத்துட்டாங்க, எத்தனை பேர் நினைக்கிறீங்க? இல்லை, தேவன் வெறுக்கலை, உங்களுக்கு தேவையானதை அவர் செய்து தருவார். அவர் கண்களில் இன்னைக்கு தயவு கிடச்சிருச்சு, அவருக்கு உங்களை நல்லா அறிஞ்சிருக்கார், அவர் ஒன்றும் புது முகம் இல்லை, அவர்கிட்ட போய் புதுசாக எல்லாத்தையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் ஏசப்பா உங்களுக்கு எல்லாமே செய்து தருவார், அவர்கிட்ட நீங்கள் இரக்கம் பெற்றுக்கிட்டீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கத்தட்டாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க. ஐயோ, யாரும் என் மேலே அன்பாக இல்லை, எல்லாரும் என்னை வெறுத்துட்டாங்க, யாரும் எனக்கு இது செய்து தர மாட்டாங்கன்னு நினச்சி உங்கள் பிள்ளைங்க கவலைப்படுறாங்க. ஆனால் உங்கள் பிள்ளைங்களை பற்றி உங்களுக்கு தெரியும், நீங்கள் நல்லா அறிஞ்சு வச்சுருக்கீங்க, அவங்க பேர் தெரியும், அவங்களுக்கு என்ன தேவைன்னு தெரியும்ப்பா. உங்கள் கண்களில் உங்கள் பிள்ளைங்களுக்கு இரக்கம் கிடச்சிருச்சு, அதற்காக நன்றி அப்பா. அப்பா, எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துக்கிறேன், ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கொட்டிக்குள் மறைச்சிக்கோங்க, பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க, ஞானஸ்நானம் எடுக்கணும் உங்கள் பிள்ளைங்க, ரட்சிப்பீராக. இயேசுவின் தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் சரியாக்குவதாக. பா, எங்களுக்காக நொறுக்கப்பட்டீங்க பா, தயவு செய்துப்பா உங்கள் பிள்ளைங்களுடைய வியாதிகளை சரி பண்ணுங்க. ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பேர் எழுதி வைங்க, கிறுக்கி போட்டுடாதீங்க, அங்கே அந்த புக்கில் பேர் இருக்கணும். அதுதான் ஒவ்வொரு மனிதனுக்கு முக்கியமான விஷயம் அப்பா, ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அந்த புக்கில் பேர் இருக்கணும் அப்பா. அந்த புக்கில் பேர் இல்லைனா நாங்கள் நரகத்துக்கு போயிடுவோமே அப்பா. நன்றி அப்பா, எந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்குகிற பிள்ளைங்க எல்லோரும் காத்துட்ருக்கோம். இயேசுவை வணங்கி வணங்கி பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். பரிசுத்த குறைச்சல் வந்துடக்கூடாது அந்த நொடி அப்பா. நீங்கள் ரெண்டாவது தடவை இந்த பூமிக்கு வரும்போது எங்களுக்கு புது உடம்பு கொடுக்க போகிறீங்க, அந்த நாளை காத்துட்ருக்கோம். மறுரூபமாகி உங்ககிட்ட நாங்கள் பறந்து வருவோம்.
பா, அந்த நாளை நாங்கள் நலுவை விட்டுடக்கூடாது. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் இயேசுவின் முழு ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.